வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விக்னேஷ் வடியோஸ். இந்த பதிவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டைப் 43 ரன்ரேஞ்சு கோரு. ஸோ இதில் நம்ம எப்படி பார்த்தாலுமே ஒரு 30 ஆம்பியருக்கு அக்யூரேட்டாக எடுக்கலாம். அதுக்கு மேற்படி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். இதில் வந்து இந்த 30 ஆம்பியரு கடக்கக்கூடிய ஒரு கோர், அதாவது காப்பர் கோர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பேஸ் தான், லேசர் ப்ராண்டில் நம்ம வாங்கியிருக்கிறோம். இதில் இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 0 12 நம்ம இன்புட், அதாவது பார்த்திங்கன்னா பேட்டரியில் கொடுத்து நம்ம வந்து அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 30 0 30 15 ஆம்பியர் நம்ம எடுத்துருக்கிறோம். இதில் ஏசி கிடையாது, ஒன்லி வந்து DC to AC அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அதாவது ஏசினா 230 வோல்ட் கிடையாது, 30 வோல்ட் மட்டும்தான், அதாவது ஆம்பிளிஃபயருக்கு மட்டும் தான் எடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலில் இருக்கிற ஒரு டிராவல்ஸுக்காக ரெடி பண்ண ஒரு இன்வெர்ட்ரு டிரான்ஸ்ஃபார்மரு, ஹெவியாக பெஸலாக நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை நம்ம ஃபிட் பண்ணுறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் வீடியோ போடுவோம். இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்தது பார்சல், ஸோ அதோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. இது எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எப்பயுமே வோல்டேஜ் வந்து ஒரு நிலையான வோல்டேஜ் இருக்காது. இப்போ ஒரு சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, ஆனால் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் இருக்குது, டெம்பரேச்சர் போட்டு ரன் பண்ணால் ஆம்பிளிஃபயர் நல்லா ஓடுது அப்படி சில பேர் சொல்கிற நண்பர்களும் உண்டு. நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். ஒரு சில நண்பர்கள் வந்து பஸ்ஸில் வர அந்த எஃபைட்டு ஏன் வீட்டுக்குள்ளே வரதில்லை அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் மெயின் விஷயம் நம்ம எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் தான். ஏன்னா நம்ம கரெக்டான 230 வோல்ட் தான் எந்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுமே சூப்பராக போடலாம், வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆடியோஸும் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ எதனால் இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, பிஏ சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்பிளிஃபயர் ரன் பண்ணணும்னா கரண்ட்டு கரெக்டான நிலையாக 230 வோல்ட்டில் இருந்தால் அந்த ஆம்பிளிஃபயர் சூப்பராக பாடும். அப்படி இல்லைனா ஜென்ரேட்டு தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணணும். என்ன தான் நம்ம டிப்ளசர் வச்சுருந்தாலுமே அந்த டிப்ளசருக்கு கரண்ட் வந்து நம்ம 230 வோல்ட் ஏசி கரண்ட் கொடுக்கணும். ஆனால் நம்ம அது இல்லாத ஒரு சின்ன ஒரு வோல்டேஜை வச்சு நம்ம பெரிய வோல்டேஜை ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு லிமிட் வரைக்கும் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் இதில் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது தரமாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் மெயினாக சொல்லுவேன். ஒரு கஸ்டமருக்கு ஒரு பொருள் கொடுக்குறோன்றது அது தரமாக இருக்கணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராவல்ஸுக்கு நம்ம ரெடி பண்ணப்பட்ட ஒரு இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மரு, 12 வோல்ட் இன்புட்டு கொடுத்து நம்ம வந்து அவுட்புட்டில் வந்து 30 0 30 15 ஆம்பியர் எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த 12 வோல்ட்டு நம்ம வந்து கோச்சி, அதாவது 407 டாட்டா 407 இருக்கட்டும், கோச்சி டிராவல்ஸ்னாவே எல்லாமே சேம் ஒன்று தான், அது பிராண்டு தான் மாறும். இப்போ 407 இருக்குது, ஈச்சரில் இருக்குது, சூராஜ் மஸ்தாவில் இருக்குது. ஸோ இதெல்லாமே கோச்சி தான், அதாவது அந்த பிராண்டு. அதை விட்டால் மகேந்திராவிலையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ இது இருக்குது. இல்லை 12 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய வேறு எத்தனையோ வெஹிக்கிள் இருக்குது. இப்போ அசோக் லைலாண்ட் தோஸ்த் இருக்குது, டாட்டா ஏசி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வண்டியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பர்பஸ்க்குமே ஆடியோஸ் அப்படின்னா இன்வெர்ட்ருன்ற ஒரு விஷயத்தை நம்ம போடுவோம். ஸோ இந்த இன்வெர்ட்ரை ஏன் நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்றது எனக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க். ஏன்னா கள்ளக்குறிச்சிலேருந்து ஒரு கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி, அவர் சேலத்துலேருந்து அவங்க ஊருக்கு கள்ளக்குறிச்சிக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு பஸ்ஸில், ரமணின்னு நினைக்கிறேன், ரமணி பஸ்ஸில் எதில் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு எனக்கு சொன்னார், இந்த அளவுக்கு ரிசல்ட்டு இந்த பஸ்ஸுக்குள்ளே வருது. அதாவது இது பார்த்திங்கன்னா ஒரு தகரத்தில் ரெடி பண்ணப்பட்ட ஒரு கேபின், அதுக்கப்புறம் இவங்க வந்து பிளேவுட் ஷீட்டில் அந்த டெக்கரேஷன் அது இதுதான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், இது ஓப்பன் பிளேஸு, ரன்னிங் பஸ்ஸுன்னும் போது ரன்னிங் ஓப்பன் பிளேஸ். ஸோ இதுக்குள்ளே இவ்வளோ ரிசல்ட் வருதுன்னும் போது ஏன் வீட்டுக்குள்ளே வரலன்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டார். அவருக்கு நான் சொன்னேன், அதில் இல்லைனாலே 10 20 ஸ்பீக்கர் இருக்குது, அதனால் அது ரிசல்ட் வரும். ஒன்று, ரெண்டாவது அது வந்து நிலையான கரண்ட்டு. இல்லை நிலையான கரண்ட்டுன்னா ஏசி 230 வோல்ட்டு கிடையாது, டிசியில் 12 வோல்ட்டு. ஏன்னா பஸ்ஸுன்னும் போது டிசி 12 வோல்ட்டு இருக்குது, டிசி 24 வோல்ட்டில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் 24 வோல்ட்டு தான், டபுள் பேட்டரி இருக்கும். அதே டிராவல்ஸு இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா சிங்கிள் பேட்டரி 12 வோல்ட்டாக இருக்கும். இப்போ பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு டபுள் பேட்டரியில் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு 24 வோல்ட்டை கொடுத்து, அதாவது டிசியை கொடுத்து நம்ம அந்தாட்ட ஏசி எடுத்து நம்ம பண்ணும்போது என்னென்னா அந்த 24 வோல்ட்டுன்றது ஒரே நிலையான 24 வோல்ட்டாக கொடுக்கும் பேட்டரியிலிருந்து. ஸோ அந்த பேட்டரின்னும் போது அதில் இருக்கிற அந்த ரிசல்ட்டு வேறு. இப்போ நம்மளுக்கு கரண்ட் 230 வோல்ட்னா கான்ஸ்டண்டாக நமக்கு 230 வோல்ட் வராது, ஆனால் பேட்டரிக்குள்ளே 12 வோல்ட்னா 12 வோல்ட்டு கரெக்டாக வந்துனே இருக்கும். ஸோ அதனால் இந்த இன்வெர்ட்டர்லேருந்து வெளியே வர அவுட்டு நல்லா கெயினாக இருக்கும், நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டாவது, அந்த பஸ்ஸுன்றது 20 அடி லென்த்துக்கு அத்தனை ஸ்பீக்கர் இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே அத்தனை ஸ்பீக்கர் வைக்க மாட்டோம். ஏன்னா பஸ்ஸுன்னும் போது லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரு, அது மட்டுமே 6 ஸ்பீக்கர் சீட்டு கடியில் இருக்கும். சைடில் கேபினில் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டில் வந்து ஒரு சைடுக்கு 4 4 8 இருக்கும். மேலே கேபின் அப்பிள்ஸில், அப்பிள்ஸ்னா கேபினுக்கு மேல் பக்கம்
சென்டர் ஸ்பீக்கர் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லைனால ஒரு ஆறு இருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்பீக்கர் ரன் ஆகுது. சப்பு சீட்டு கடியில் ஆறு சப்பு இருக்கும், ஃப்ரண்டில் ரெண்டு, நடு சென்டரில் ரெண்டு, பேக்கில் ரெண்டு, அது இல்லாமல் ஜேபியில் ரெண்டு இருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்பீக்கரும் வந்து பஸ்ஸுக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ ஸ்பீக்கர் போடுவோமா? நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு அஞ்சு ஸ்பீக்கர் போடுவோம், ஒரு சப்பு போடுவோம், அவ்வளோதான் நாம யூஸ் பண்ணுறோம். அப்போ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? ஆடியோ கிளாரிட்டி, குவாலிட்டி, இத்தனை ஸ்பீக்கருக்கு உண்டான அந்த டிஃப்ரெண்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த கஸ்டமருக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, வேணா இந்த மாதிரி ஒரு கஸ்டமருக்கு ஆர்டர் இருக்குது, அது நான் வந்து ஒரு கஸ்டமருக்காக கொடுக்குறேன், அதில் வேணா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டெமோ வேணா நான் பார்க்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இந்த இன்வெர்ட்டர் வந்து நம்ம வந்து பர்சனலாக யூஸ் பண்ண கிடையாது, பர்சனலாக நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு ட்ராவல்ஸுக்கு கொடுக்க போகிற இன்வெர்ட்டர் இது. அது வந்து பார்த்திங்கன்னா டாடா 407. ஸோ அந்த வண்டிக்கு நம்ம கொடுக்குறோம், கோச்சு வண்டிக்கு. ஸோ அதுக்கு உண்டான கேபினெட் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை கேபினெட்டு. ஸோ இதோட அந்த திக்னஸ் அப்படின்றது 1 ரூபாய் காயின் சைஸில் இருக்கும். அந்த கேபினெட் சைஸ் பார்த்தீங்கன்னா இது 1 ரூபாய் காயின் சைஸில் இருக்கும் இதோட திக்னஸ். ஸோ அதுக்காகவே இதை வாங்கணும். ஸோ என்னோட நண்பர் பார்த்தீங்கன்னா நண்பர்கிட்டையும் இந்த கேபினெட் இருக்குது. ஆனால் இந்த கேபினெட் நான் இப்போ எங்கே வாங்கினேன்னா லேசர் டிரான்ஸ்ஃபார்மர். அவர் வந்து ஃபுல் செட்டாகவும் கொடுக்குறாரு, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி செட்டாகவும் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் டிரான்ஸ்ஃபார்மர் தனியாகவும் கேபினெட் தனியாகவும் கொடுக்குறாங்க. நம்மளோட நண்பர் என்னோட நண்பர் தென்காசிலேருந்து ராஜா. ஸோ அவருமே இந்த கேபினெட் வந்து சேல் பண்ணுறாரு. வேணுன்றவங்க தாராளமாக என்ன தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா JST அப்படின்றது யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ அது அவரோட யூடியூப் சேனல், நீங்கள் அதுக்கு தொடர்பு கொண்டு கூட இந்த கேபினெட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ குவாலிட்டின்ற ஒரு விஷயம் தான் மெயின். நான் மார்க்கெட்டில் எத்தனையோ கேபினெட் பார்த்துருக்கேன், அது வந்து கொஞ்சம் வலியும் அந்த மாதிரி இருக்கும், ஆனால் இந்த கேபினெட் சூப்பராக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து சுவிட்சு இருக்குது, ஒரு LED இண்டிகேட்டர். பேக் சைடு வந்துட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் வைக்கிறதுக்கு அவங்களே ஓல்ட்ஸ் கொடுத்துருவாங்க, ஏன்னா நாம் ட்ரில் பண்ண தேவையில்ல, அதிலே கொடுத்துடலாங்க. ரெண்டாவது பாட்டம் பூஸ் நம்ம போட தேவையில்ல, அடியில் வந்து மிஷின் கட்டிங்கில் அவங்க வந்து மிஷினில் பஞ்சிங் பண்ணி அவங்களே வந்து பாட்டம் பூஸ் கொடுத்துருங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பின் சாக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கரண்ட் எடுக்கும்போது அந்த இதில் ஒன்று கொடுத்துருவாங்க. எதுக்குன்னா நம்ம இதில் ஏசி 230 வோல்ட் இருந்தால் இதில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை DC சப்ளை, நம்ம இந்த 30-30 இருக்குங்களே இதை கூட இதில் பயன்படுத்தலாம். எப்படின்னா லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வந்து லைனை கொடுத்துட்டு நடு சென்டரில் இருக்கிறது வந்து நம்ம ஏற்ற கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒயர் கொடுக்கக்கூடிய ரெண்டு இது. இதில் வந்து நம்ம DC இதுலேயும் எடுக்கலாம் ஜாக் டைப்பில் போட்டு. ஸோ இந்த கேபினெட்டு இதோட மேல் பட்டம் இது தான். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆசிலேஷன் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜாவோட ஆசிலேஷன் போர்டு. இது வந்து நான் பழசு வச்சுட்டு இருந்த ஸ்டாக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். இப்போ மகாராஜாவில் வந்து அப்டேட் வந்து 10-12 வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஓல்டு டைப்பு. ஸோ இந்த ஆசிலேஷன் போர்டு தான் நம்ம இதுக்கு போட போகிறோம். எதனால் நம்ம மகாராஜா யூஸ் பண்ணுறோம்னா இவங்களோட பல்ஸ் சிக்னல் வந்து பிளஸ் ஆர் மைனஸ், ஸோ இந்த பின் இருக்குங்களே இந்த பிளஸ் ஆர் மைனஸ், அதாவது லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக இந்த போர்டுக்குள்ளே கொடுத்தா மட்டும் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் ஆகும், இல்லைனாகாது. மற்ற வேறு பிராண்டு போர்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்தாலே ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நம்ம மகாராஜா யூஸ் பண்ணுறோம். இதை காட்டிலும் பல பிராண்டு மார்க்கெட்டில் இருக்குது, ஆனால் நான் யூஸ் பண்ணுறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபிட்டிங் முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஒரு பதிவில் கம்பல்சரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மெயினாக எதனால் சொல்கிறேன்னா ஒரு ஆம்பிள்ஃபயர் நம்ம வீட்டுக்கு நம்ம பண்ணுறோம், பேசிக்காக ஒரு 10,000 மேலே ஒரு 15,000 இருந்து அது 10,000 மேலே 15,000 ஒரு டைப் ஆஃப் ஆம்பிள்ஃபயர் பண்ணலாம். ஆம்பிள்ஃபயர் மட்டும் நான் சொல்கிறேன், 15,000 அந்தாட்ட நீங்கள் ஒரு 20,000 ஆம்பிள்ஃபயரை பண்ணலாம். இதுக்கும் இந்த 20,000 ஃபுல் செட்டும் பண்ணலாம், ஆம்பிள்ஃபயரை மட்டும் பண்ணலாம். இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுவே ஒரு 25,000-30,000 ஆம்பிள்ஃபயர் பண்ணலாம், ஃபுல் செட்டும் பண்ணலாம். ஸோ இவ்வளோ கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ நான் என்னன்றனா ஒரு பேசிக் ஒரு 15,000 போட்டு நம்ம ஒரு ஆம்பிள்ஃபயரை மட்டும் ரெடி பண்ணுறோம்னா அதை ஏன் இந்த மாதிரி ஸ்டெப்பு நம்ம பண்ணக்கூடாது? ஏன்னா எல்லார் வீட்லையுமே இன்றைக்கி வந்து UPSன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லை. அப்போ அதில் பேட்டரியிலேருந்து 12 வோல்ட் அழகாக இதுக்கு இன்புட் கொடுத்து இதுலேருந்து வெளியே எடுக்கலாம்ல. ஸோ அப்படி எடுக்கும்போது அந்த செட்டோட ரிசல்ட், அந்த கெயின் அவுட்புட்டு நமக்கு நல்லா ரிசல்ட் வரும் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு இது ஒரு டெமோவாக நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஆம்பிள்ஃபயரில் நம்ம செக் பண்ண போகிறோம். எதனால் நான் இதை சொல்ல வரேன்னா, ஆல்ரெடி நான் பெங்களூர் ராபர்ட் ஆடியோ அவங்களோட ஒரு ஆம்பிள்ஃபயர் வந்து நமக்கு சர்வீஸ் வந்தது பெங்களூர்லேருந்து. அந்த ஆம்பிள்ஃபயரில் வந்து 24 வோல்ட் இன்புட்டு. ஸோ அந்த ஆம்பிள்ஃபயர் நம்மகிட்டே தான் ஒன்றும் ஸ்டாக் இருக்குது. ஸ்டாக் இருக்குன்னா கஸ்டமர்கிட்ட நம்ம ஒன்றும் கொடுக்கல, கஸ்டமருக்கு வந்து வேறு புதுசாக பண்ணிட்டோம். ஸோ இது இங்கே விட்டுட்டாங்க. ஸோ அதில் நம்ம வந்து புதுசாக ஒரு அசம்பிள் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். அதுதான் ஒரு சில டைமுக்கு நான் எடுத்து டெமோ பார்ப்பேன் பாட்டு கேட்கறதுக்கு. அதில் இருக்கிற ரிசல்ட்டு எனக்கு பிடிச்சிருக்குது. நம்ம ஏசி 230 வோல்ட் கேட்குற செட்லையும் அதில் கேட்கறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த கெயின் அவுட்புட். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி இன்வெர்ட்டர் போட்டு போட்டால் நல்லாயிருக்குமா அப்படின்ற என்னோட ஒரு கருத்து. இது சரியான டிசிஷனாக இருந்தால் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கம்பல்சரி மெசேஜ் பண்ணுங்கள்.
இது எதனால நான் சொல்ல வரேன்னா, இப்ப என்னோட ஷாப்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்குது, நான் டிப்ளஸர் எதுக்காக நான் யூஸ் பண்றேன்றதும் உங்களுக்கு டெமோக்கு அதுவும் இந்த வீடியோலேயே வந்து நான் சொல்லிடணும். ஏன்னா ஒரு சில நண்பர்களுக்கு புரியாது, அதனால நான் சொல்ல வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னா 157 வோல்டேஜ். இது இபி. ஸோ நம்ம சுவிட்ச் போர்டில் வந்து இபின்னு போட்டு நான் மீட்டர் வச்சிருக்கிறேன் ரெடியாக. இப்போ 157 வோல்டேஜ் தான், இந்த அளவுக்கு தான் எனக்கிட்ட இப்போ வோல்டேஜ் இருக்கு. இதனால தான் நான் டிப்ளசர் வாங்கி வச்சிருக்கிறேன். டிப்ளசர் எதுக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன்னா, இந்த வோல்டேஜ் பிரச்சனைக்கு தான். ஸோ இந்த வோல்டேஜ் பிரச்சனைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நான் டாப்பில் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு 190 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம டிப்ளஸர் யூஸ் பண்ணுறோம். இப்போ வோல்டேஜ் கரண்ட் லெவலில் தான் இருக்குது. இப்போ இபிலேருந்து வருது 157 தான். எனக்கிட்ட நான் டிப்ளஸர் இருக்கிறதுனால இன்க்ரீஸ் பண்ணி வச்சு நம்ம சால்ரிங்கோ இல்லை வேறு எந்த செக்கிங்கோ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம டிப்ளஸர் வைக்கணுன்றது. இப்படி இருக்கிற ஒரு வோல்டேஜில் எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற ஆம்பிளிஃபயர் குவாலிட்டி கொடுக்கும், ரிசல்ட் கொடுக்கும், இதுதான் என்னோடய கான்செப்ட்டு. சரிங்களா? ஸோ இப்போ மீண்டும் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால தான் இந்த இன்வெர்டரை வந்து நம்ம முதல்ல செக்கிங் டெமோ எடுக்க போகிறோம். டெமோ எடுத்துட்டு இது சக்ஸஸ் ஆகும் ஆகாமலாம் இருக்காது, டிஃப்ரெண்ட் வரும், அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு கம்பல்சரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை முழு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.